நாமிருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்கு சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், யோவானின் புஸ்தகம் 3:29 என்ன சொல்லுகிறது? மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும மணவாளனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்களிடத்தில் அன்பாய் பேசாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய நேச மணவாளனாக இருக்கிற கிறிஸ்து எப்பொழுது போனாலும், நீங்கள் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தாலும், நீங்கள் துக்க வஸ்திரம் தரித்திருந்தாலும், நீங்கள் பாவத்தில் கட்டப்பட்டிருந்தாலும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை சுத்தப்படுத்தும்படி, மறுபடியும் உங்களை தம்முடைய மனவாட்டி ஆக்கிக் கொள்ளும்படி, உங்கள் இருதயம் சந்தோஷப்படத்தக்கதாக, உங்கள் ஆத்மா பலனடையத்தக்கதாக உங்களோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அநேகர் கேட்பாங்க, ஏன் தனிமை வருது, ஏன் தடை வருது, ஏன் தரித்திரம் வருது? எப்படி புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க தனிமையில் இருக்கணும்னு விரும்புவாங்க, கணவன் மனைவி மனவிட்டு பேசுவதற்கு. அதனால தான் சில நேரம் சுற்றி இருக்கிற ஜனங்களால் நமக்கு ஒரு பகையை உண்டு பண்ணி தேவன் நம்மை தனிமைப்படுத்தி அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஏன் தடைகள் வருதுன்னா, தடைகளின் மத்தியில் தான் கர்த்தர் தடைகளை பிளக்கிறவராக உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு காட்ட முடியும். ஏன் தரித்திரம் வருதுன்னா, தரித்திரத்தில் கூட உங்கள் அன்பின் உண்மையை சோதித்து பார்ப்பார். வெறுமையாக்கப்பட்ட நீங்கள் உண்மையாகவே தேவனை நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய ஜீவனையும் கொடுப்பதற்கு நீங்கள் துணிகிறவர்களாக இருப்பீர்கள். இப்படி மூன்று கட்டங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே அன்றி உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே வெட்கப்படுத்தாது. இன்றைக்கும் கூட ஆத்தும மணவாளன் தடைகளின் மத்தியிலும், தனிமையின் மத்தியிலும், தரித்திரத்தின் மத்தியிலும் உங்களோடு கூட இருந்து உங்களோடு பேசி உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எழுந்துருளுவீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஆண்டவரே, உம்மை பார்த்து, உம்மை பார்த்து, உம்முடைய வார்த்தையை கேட்டு மெய்யான சந்தோஷத்தை எங்கள் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சாப்பாடு கொடுத்தது நன்றிங்க, நல்லா நல்லா வாழ்த்துணுங்க, உங்களோட வாழ்த்துணுங்க, நல்லா இருக்கணுங்க. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பாடு கொடுத்தாங்க, நன்றிங்க. நாங்கள் காலமெல்லாம் இந்த ரோட்டில் தான் உட்காந்துருப்போம், டெய்லி வந்தாக்கோ வாங்கிக்குவோம் நாங்கள். ஆண்டவரே, மக்களையெல்லாம் நல்லபடியாக வைங்க ராஜா. என் தேவனே இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா, வல்லமை உள்ள ராசாவே, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அதே முக்கியம். ஆண்டவரை நீங்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறீ இயேசப்பா. நான் கோயம்பேட்டில் இருக்கையில் ரெண்டு பிள்ளைய கொடுக்கிட்டு வந்து ஆயா இந்தாங்கன்னு ஒன்று அது கொடுக்குது, அது குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் இயேசப்பா. ஆண்டவரே வல்லமை உள்ள ராசாவே, இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார்,
ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.